ஜம்முன்னு ஒரு அழகான அரண்மனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க. நாம் வீடு கட்டினா இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டணும் அப்படின்னு தோணுற அளவுக்கு சிறப்பாக வடிவமைச்சு இந்த வீட்டை கட்டிக்கிட்டு வர்றாங்க. சுமார் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு பிரம்மாண்டமாக வேலையாகிட்டு இருக்குதுங்க. அரண்மனையே அரண்மனை தானுங்க. முழுக்க முழுக்க முகப்புல பூரா கல் தூண் கொடுத்துருக்காங்க. கல் தூணில் சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த கிளே ஹாலோ பிளாக் கல்லுங்க. இந்த கிளே ஹாலோ பிளாக் கல்லில் கட்டின வீட்டை நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸில் இதுக்கு முன்னாடியே நம்ம நிறையா பதிவு பண்ணியிருக்கிறோம். வீட்டோட முகப்பில் இருக்கக்கூடிய கல் தூண்கள்லாம் அவ்வளவு அழகாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா பழமையான அரண்மனைகளையும் பழைய வீடுகளையும் இந்த மாதிரி கல் தூண் வச்சு சிறப்பாக வடிவமைச்ச வீட்டை நீங்கள் பார்க்கலாமுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட முகப்பில் பழைய மாடலே ஒரு திண்ணை கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த திண்ணை கிட்டத்தட்ட ஒரு 10-50 பேர் 6 அமரப்பு வந்து நல்லா நியாயம் பேசிகிட்டு இருக்கலாம். வீடுன்றிருந்தால் திண்ணை முக்கியமுங்க. இதுதாங்க அந்த கிளே ஹாலா பிளாக்கல். இந்த கிளே ஹாலா பிளாக்கல் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. வீடு பிரம்மாண்டமாக இருக்குது இல்லைங்க. வீடியோவுமே கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க. முழு வீட்டையும் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கனவு இல்லாமல் இதை மாதிரி நிஜம் இல்லாமுங்க. வணக்கம்ங்க. ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி கட்டுமான சம்மந்தப்பட்ட தகவல் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். நம்ம சேனலை பார்த்து நிறையா வீடு கட்டுறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அங்கம். என்னதான் தாத்தா அப்பான்னு பணம் சம்பாரிச்சு வீடு கட்டியிருந்தாலும் கூட நம்ம சம்பாதனையில் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிட்டுருப்பீங்க. அப்படி வீடு கட்டணும் இருக்கிறவங்க ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனல் சரி ஃபேஸ்புக்லேயும் கிட்டத்தட்ட நமக்கு 400 வீடுகள் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அளவுகள், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா வீடுகளை பார்க்கும்போதான் வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நாம் கஷ்டப்பட்டு ஒருக்கான இடத்த வாங்கி அந்த இடத்துக்குள்ளே நம்ம சம்பாதிச்ச பணத்தை கனகச்சிதமாக பயன்படுத்தி ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம். தலைமுறைக்கு ஒரு மட்டும் வீடு கட்டுறோமுங்க. பார்த்து பார்த்து நமக்கு பிடிச்ச மரம் நல்ல மெட்டீரியல் பயன்படுத்தி கட்டிடணும். அப்படியான ஒரு வீடு தான் இது. வீடுன்னு சொல்கிறத விட அரண்மனை சொல்லலாம். 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மினி அரண்மனை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொங்கு பெல்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிளே ஹாலோ பிளாக்ல கட்டுறாங்க. இந்த கிளே ஹாலோ பிளாக் களிமண் கல்லை சுட்டு ஒரு செங்கல் வடிவுக்கு மாத்துறாங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்களோ சீமையோடுன்னு, அதே மெத்தட் தான் அந்த கல்லை மாத்துறாங்க. அந்த கல்லை வச்சு தான் இந்த மினி அரண்மனை கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மினி அரண்மனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்துல நத்தக்கடையூர் பில்டர்ஸ் காலேஜில் தான் இருக்குது. பில்டர்ஸ் காலேஜ்னு சொன்னதையுமே உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும், சிவிலுக்கு புகழ்பெற்ற பில்டர்ஸ் காலேஜில் தான் இந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் அரண்மனை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா வீடே ஸ்பெஷல் தான். கழுத்தூணில் ஆரம்பித்து கிளே ஹாலா பிளாக்கல் ஆரம்பித்து ரெண்டு தலைவாசல் வச்சு கட்டுறாங்க. ரெண்டு தலைவாசலோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல காற்றோட்டம், நல்ல வெளிச்சமுங்க. ஒரு மனிதன் வாழ்வதற்கு ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று காற்றோட்டம் நல்லா இருக்கணுங்க, ரெண்டாவது வெளிச்சம் நல்லா இருக்கணும். இந்த தொட்டி கட்டல் வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா மழைத்தண்ணி சென்ட்ரல் விழுந்து பிரிஞ்சு போகும். இந்த மழைத்தண்ணி கூட இவங்க மழைநீர் சேகரிப்பாக சேர்த்து பயன்பாட்டு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக மழைநீர் சேகரிப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அறைகள் என்னென்ன அளவு, எப்படியெல்லாம் அந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்கன்னு இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய இன்ஜினியர் ஆனந்த் அவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு வீடு நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் ஃபுல் பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டையும் போய் பாருங்கள். இது ரெண்டாவது முறையாக இந்த வீட்டை பதிவு பண்ணுறோம். இந்த வீடு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் 100 முறை நாம் வந்து இந்த வீட்டை வந்து நம்ம பதிவு பண்ணுவோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் வீடு கட்டினா போதுமா, உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கட்டணும் அல்லவா. இந்த வீட்டை பார்த்துட்டு லிங்கை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாக பகிருங்க. எங்கேயோ யாரோ ஒரு பக்கம் வீடு கட்டுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிக்கிட்டு இருக்கிற மினி அரண்மனையை பார்க்கலாம் வாங்க. வீடு அப்படியே பார்க்குறக்கு எவ்வளோ ஜம்முன் இருக்குது பாருங்கள். குறிப்பாக இது கிளே ஹாலா பிளாக்கல்ல கட்டின வீடுங்க. கிளே ஹாலா பிளாக்கல்ங்கிறது இந்த கொங்கு மண்டலத்தில் இப்போ நிறைய விரும்பி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனந்த் அவங்களே நிறையா கட்டியிருக்கிறாங்க. இவங்க கட்டும் வீடுகளை நம்ம நிறையா பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டையே கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 60-70% வேலையாயிட்டிருக்கும்போது நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா கட்டட இன்ஜினியர் மரியாதைக்குரிய ஆனந்த் அவங்க வந்து நல்லா ஃபுல் பர்டிகுலர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு நேர்காணல் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடு என்ன ஸ்கொயர் ஃபீட் வருது, இந்த கல் ரேட் எவ்வளவு, இந்த கல் எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இவங்க நேர்காணல் பண்ணியிருக்கிறோம். வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு மீதி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது? 1500ங்க. பெட்ரூம் எத்தனைங்க? 3 பெட்ரூமுங்க. 14x16. சரி. 10x16, 10x10. 3 அட்டாச்சு பாத்ரூமுங்க. சரிங்க. வீடு தொட்டி கட்டல வீடுங்க? ஆமாங்க. தின வச்சு கட்டுறீங்க? ஆமாங்க. கிளே ஆலோ பிளாக்கில் எங்கேருந்து வருதுங்க? கேரளாலேருந்து வருதுங்க. சரிங்க. ஒரு கல் இங்கே வரும்போது என்ன ரேட் வருதுங்க? 5 ரூபா வருதுங்க. இந்த கல்லோட அளவுங்க? 16 இன்ச் நீளம். சரிங்க. 8 இன்ச் அகலம், 6 இன்ச் உயரம்,
பத்து கிலோ வெயிட் வருங்க. இது நம்ம ஓடு ஓட்டு கட்டிருக்கிறோம்ங்க, தார் சுவட்டு கட்டலாங்களா? போல தாரம் போடலாம், ரெண்டு மாடி கட்டலாம், கீழே மேலே ரெண்டு மாடி கட்டலாம். அதாவது வெறும் கல்லை மட்டும் பயன்படுத்தி கட்டினாலே பில்லர் போட்டு எத்தனை வேலை கட்டலாம்? எத்தனை கட்டலாம்? சரி, தகவலுக்கு நன்றிங்க. கட்டுமான துறையில் இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசு புதுசாக வந்துருச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிளே ஹாலோ பிளாக்கில் நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறையா விரும்பி கட்டுறாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் நிறையா கட்டுறாங்க. முழுக்க முழுக்க இது கேரளாவில் தயாராகி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வீட்டில் நாம் இருக்கிறோமல்லவா, அந்த காலத்தில் பழைய மண் வீடுகளெலாம் இருக்கமல்லவா, அந்த மண் வீட்டில் இருக்க மாதிரி சீதோஷன இல்லை, வெயில் காலத்துலையும் சரி குளிர்காலத்துலையும் சரி ஒரே மாதிரி இருக்குது. குறிப்பாக வெயில் காலத்தில் உள்ள குழு குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி கல் தூண் கொடுத்து ஜம்முன்னு வடிவமைச்சிருக்கிறாங்க. ஓட்டு வீடுங்க, மேலே சீமையோடுன்னு சொல்லுவோம், அந்த சீமையோடு கீழே வந்து பூவோடு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வெயில் காலத்தில் ஹீட்டு உள்ளே ஹீட்டு இறங்காதுங்க, குளிர் காலத்துலேயும் விறுவிறுப்பு உள்ளே வராது. சீதோஷனில் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விழா, ஒரு கல்யாணம் காட்சினா கூட நல்லா பந்தி விட்டு சாப்பிட்ற மாதிரி, ஒரு உறவினர்கள்லாம் வந்தால் கோந்துக்கிற மாதிரி முன்னாடி நல்லா இட வசதிங்க. குறிப்பாக தின்ன ஒரு 10-20 பேர் ஒரே நேரத்தில் கோந்து பேசி அலாதியமாக சிரிக்கிறதுக்காக ஒரு திண்ணைங்க. திண்ணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் இன்றைக்கி கிராமப்புறங்களில் திண்ணை இருக்குது, அந்த காலத்தில் உரம்பரையெல்லாம் வந்தால் நம்ம இன்றைக்கி ஹால்னு சொல்கிற மாதிரி திண்ணையில் கூந்து தாங்க பேசி சிரிப்பாங்க. குறிப்பாக உரம்பரை விட பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஒரு வீட்டில் வந்து கோடுறாங்கன்னா அந்த திண்ணையில் கூந்து தான் வந்து நம்ம மகிழ்ச்சி வெளிப்படுத்திக்கு வெகு நேரம் போகிறதே தெரியாது. திண்ணை வந்து மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடமுங்க. அப்படி திண்ணை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த தொட்டிக்கட்டல் வீடு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. வீட்டுக்கு மத்தியத்தில் ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல ஓப்பனாக கொடுத்து அதை ஃபுல்லாக ஜன்னல் மாதிரி நல்லா காற்றோட்டம் வெளிச்சமாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஹாலுங்க, வீட்டுக்குள்ளே போனதே உள்ளே 2 கல் தூண் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்களா, இது வந்து சமையலறைங்க. சமையலறைக்கு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடு வேலையாகிட்டு இருக்குதுங்க, ஒரு 80% ஆயிடுச்சுங்க. இன்னும் டைல்ஸ் ஒர்க்கு லேசாக மேலே பெயிண்டிங் ஒர்க்கு சில ஒர்க்கெலாம் இருக்குது. 2 ஜன்னல் வச்சுருக்கிறாங்க. நாம் வீடியோ எடுக்கும்போது அந்த அன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டதுனால மானம் நல்லா கருக்கலாக இருந்ததுனால சின்ன கொஞ்சம் வெளிச்சம் பற்றலைங்க. மற்றபடி 2 ஜன்னல் பெருசாக வச்சுருக்கறனால நல்லா காற்றோட்டம் நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க. வீடுனாவே இந்த மாதிரி நல்லா வெளிச்சமாக இருக்கணும், நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். 2 ஜன்னல் ஒரு ரூமுக்கு அவசியம், அது பெரிய ஜன்னல் அவசியம் அப்படிங்கனால அவங்க பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்ற மாதிரி பார்த்தீங்களா, இது ஹால். ஹால் இப்போ வித்தியாசமாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போனதையுமே தொட்டிக்கட்டில் வீடுங்கிறதுனால சமையல்காரரை சமையலறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹால். ஹால் பார்த்தீங்கன்னா ரூம் மாதிரியே வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இது ஹால், ரூம் மாதிரியே வடிவமைச்சிருக்கிறாங்க. மேலே ஓடுங்க, நல்லா ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அரண்மனை அட்மாஸ்பியர் அப்படியேங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க. என்ன இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, 2 தலைவாசல் அப்படிங்கிறதுனாலே, ஒரு தொட்டிக்கட்டில் வீடு அப்படிங்கிறனால பக்கம் நடுவால் நல்ல ஒரு காற்றோட்டம், நல்லா தனி சிலுசு மழை வேற பார்த்தீங்கன்னா சிலுசு சிலுழுவு மழை நீர் அப்படியே சேகரிப்பு கொண்டு போய் குடிநீருக்கு பயன்பாட்டு கொண்டாந்துடலாங்க. இது அந்த தொட்டிக்கட்டலுக்கு விட்டுருக்கூடிய மேல் சந்துங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. தண்ணி அந்த பைப் கொடுத்துருக்கேன், அந்த பைப் வழியாக தான் மழை நீர் சேகரிப்புக்கு போகிறதுங்க. ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூமுங்க. அது நம்ம 2 தலைவாசல்களும் அந்த பக்கம். நாம் வந்து இப்போ வந்து உள்ளே வந்தோம் இல்லைங்களா, உள்ளே வந்ததுக்கு நேர் ஏற்றுமாறு இருக்கக்கூடிய வாசலுங்க. 2 தலைவாசல் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெட்ரூம். பாட்டு வந்துடலாம் வாங்க. மேலே வந்து நம்ம பூச்சி இல்லைங்க, சிமெண்ட் பூச்சி இல்லை, சிமெண்ட் மலன் பூச்சி இல்லைங்க. கல்லை வைக்கிறோம், பேஸ்ட்டு வைக்கிறோம், அதுக்கு மேலே கல்லை வைக்கிறோம், பேஸ்ட் வைக்கிறோம். சீக்கிரம் வீடு மேலே ஆயிருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீடுங்கிறது இந்த மாதிரி நிறையா பார்ப்போம். இதெல்லாம் வந்து வழக்கத்தில் இருந்தது தானுங்க. பழைய காலத்தில் இந்த மாதிரி தொட்டிக்கடல் வழக்கத்தில் இருந்தது தான். சில காலங்கள் இல்லாமல் போனாலும் இப்போ நிறையா வீடு கட்டுறவங்க கூட தொட்டிக்கடல் வச்சு தான் கட்டுறாங்க. நிறையா விரும்புகிறாங்க இந்த இளைஞர்கள்லாம், ட்ரெடிஷ்னல் பழமைக்கு போகணும் அப்படின்னு. மறுபடியும் பழமை புதுமையாகுதுங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. இது வந்து அந்த வெளிப்பகுதிங்க, 2 தலைவாசலில் ஆப்போசிட்டுங்க. இது இந்த பக்கம் வந்து வாசல் கிடையாதுங்க, ஃபுல்லாக வந்து கிரில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2 தலைவாசல் வச்சுக்கிறனால வச்சுக்கலாம். இந்த பக்கம் 2 தூணுங்க, 2 கல் தூணுங்க. எப்படிங்க பாருங்க, அந்த வாசல் இந்த வாசல் 2 தலைவாசல் ஃபுல்லாக ஒர்க் போய்கிட்டு இருக்குதுங்க. சன் சைடுங்க போட்டு இந்த இடத்துல ஓடு போட்டுருவாங்க. இந்த ஓடு ஓடுற டைப்பும் அப்படி தான். நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அந்த சன் சைடு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்ல போட்டிருக்க மாட்டாங்க, ஓட்டு தான் போட்டிருப்பாங்க பழைய வீடுகளில். அதே மாதிரி இவங்க வந்து ஓடு போட போகிறாங்க. வீடியோ நிறையா பார்க்குறீங்க,
நம்ம வீடு கட்டுறவங்கள தேடி தேடி போய் இந்த மாதிரி நிறைய பதிவு பண்ணுறோம். லைக் பண்ணுறக்கு மறந்துடுறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் சேனல் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணும்போது நிறையா பேர்த்துக்கு தகவல் போய் சேருமுங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் கட்டுமான யார் யார் எப்படி எப்படி கட்டுறாங்க, என்ன மாதிரி கட்டுறாங்க, கட்டடத்தில் என்ன புதுமை, அவங்களோட அனுபவம் என்ன, ஒவ்வொரு அறைகள் என்ன அளவு இருக்குது அப்படின்னு அவங்கள தேடி தேடி நம்ம நெடுந்தூரமெல்லாம் போகிறோமுங்க. போய் நம்ம பதிவு பண்ணுறோம். என்ன அப்படின்னு நம்ம சேனல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டினவங்களோட அனுபவத்தை மட்டுமே தான் நம்ம பதிவு பண்ணிட்டு வர்றோமுங்க. ஏன்னா வீடு நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முடிவு பண்ணிடுவீங்க, யார்கிட்ட போய் ஐடியா கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட கேட்கலாம், ரெண்டு பேர்த்துட்டு கேட்கலாம். வீடு கட்டி முடித்தவங்க கட்டினப்போ ஒரு ரேட் இருக்கும், நம்ம கேட்குறப்போ ஒரு ரேட் இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீடுகளை பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வீட்டை கட்டியிருப்பாங்க. அவங்க அனுபவத்தை நம்ம பதிவு பண்ணும்போது, ஓ நாம்பளு வீடு கட்டும்போது இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணால் ஜன்னல் இப்படி அளவில் வைக்கலாம், இந்த கலர் கொடுக்கலாம், இந்த கலர் நம்ம வீட்டுக்கு சூட்டபிளாக, இந்த கல்லை பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறையா ஐடியாக்கள் கிடைக்கும். நம்ம சேனலை தனியாக பார்க்காம நீங்கள் குடும்பத்தோடு பாருங்கள். ஏன்னா வீடுங்கிறத நம்ம குடும்பமாக வசிக்கிறது, அதனால் நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கும்போது தான் இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாக்கள் வருமுங்க. இந்த கட்டட இன்ஜினியரோட மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேனுங்க. நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. மெயில் பண்ணுங்கள், நீங்கள் வீடு கட்டணும் என்ன கொட்டேஷனா மெயில் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்காத காரணம் என்ன கேட்டிங்கன்னா வந்து அவங்க பிஸியாக இருப்பாங்க, மெயில் பண்ணும்போது மெயில் பார்த்து அவங்களே கூப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். முழுசாக இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேங்க, அவர் முழுசாக இன்ஜினியரே முழுசாக வீட்டுக்கு ஃபுல்லாக உள்ளே சுற்றி காட்டி ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு அறைகளையும் அளவு எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நிச்சயம் போய் அந்த வீடியோ பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒரு 7-8 வீடியோ பக்கமாக இவர் கிளே ஹாலோபிளாக்கல்ல கட்டின வீட்டை நிறையா பதிவு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாடல் இருக்குது. நீங்கள் கிளே ஹாலோபிளாக்கில் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த வீடுகளையெல்லாம் போய் பார்த்துட்டு அவரை மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். இதா தின்னைங்க, நான் முதலே பார்த்துட்டு உள்ளே போன மூலமாக வெளியே தின்னேன். இன்றைக்கி இந்த தின்னை வந்து கிராமப்புறத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்புங்க. தின்னதான் மன இறுக்கத்தை குறைக்கி நாலு பேர்த்திட்ட கோந்து பேசி சிரிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான இடம் இந்த தின்னைங்க. அது தின்ன நாம் வந்து நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கலாம், அந்த மாதிரி பெருசாக வடிவமைக்கலாம், சிறுசாக கொடுக்கலாம். மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கான இடம் என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த தின்னதானுங்க. எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க, எவ்வளோ ஜம்முன்னு பிரமாதமாக இருக்குது பாருங்க. வீடு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட 3 பெட்ரூம் வச்சு ஹாலு கிச்சன் சொல்லிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் வசிக்கிறதுக்கு அருமையான ஒரு வீடுங்க. உங்களுக்கு 3 பெட்ரூம்னா பார்த்துக்கங்களேன், ஒரே தளத்தில் குறிப்பாக 2500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க போது முன்னாடி இந்த இவ்வளோ இடம் தேவைப்படுதுங்க. ஒரு விசேஷம்னா கூட ஒரு 10-50 பேருக்கு வந்திருக்கலாம். பந்தி போட்டு சாப்பிட்ற நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் இருந்தால் தான் பந்தி போட்டு நிறையா சாப்பிட வைக்கலாம் உறம்புறையெல்லாம் அப்படின்னு. உற்றார் உறவினர்கள் வந்தால் நல்லா தங்குறதுக்கு தாடாத்தியாக ஒரு வீடு வேணும், குடும்பத்தில் புள்ள குட்டியெல்லாம் ஓடி ஆடி விளையாடணும் வீட்டுக்குள்ளே அப்படின்னா ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு தேவைப்படுதுன்னா பார்த்துக்குங்களேன். வீட்டை கட்டி சுற்றி அழகாக ஒரு சுற்றுச்சுவரை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% வேலை போயிடுச்சுங்க. டைல்ஸ் ஒர்க் பண்ணி மேலே லேசாக ஒரு பெயிண்டிங் அந்த கலர் கொடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அது வீட்டை சுற்றியும் இன்னும் வீடு ஃபினிஷ் பண்ணி பார்க்க இன்னும் ஜம்முன்னு இருக்குங்க. இது வெளி பாத்ரூம்ங்க, வீட்டுக்கு வெளி பாத்ரூம் தேவைப்படுது. ஒவ்வொரு வீட்டுக்கு வெளி பாத்ரூம் தேவைப்படும். இது வெளி பாத்ரூம்ங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதுதாங்க கிளே ஆலப்ளாக் கல், நம்ம பார்த்தோம்லவா இது வரைக்கும் அந்த கல் இதுதானுங்க. இதை வச்சு தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. 1, 2, 3, 4, 5, 6 சந்துங்க ஓட்ட. வெளியிருக்கிற ஹீட் உள்ளே போகாது, வெளியிருக்கிற சீதோஷ நிலை உள்ளே வந்து ஒரே மாதிரி நிலவுங்க. கல் எவ்வளோ ஜம்முன் இருக்குது, தூக்கத்தக்கனே இருக்குதுங்க. வீட்டுக்கு மேலே ஓடு கொட்டிருக்கிறாங்களவா, இதை நம்ம ஊர் பக்கம் வட்டார வழியில் இன்னமே சீமையோடுன்னு தான் சொல்லுவோமுங்க. இந்த ஓட்டை தான் போட்டு மேலே கட்டியிருக்கிறாங்க, மேலே மேய்ஞ்சிருக்கிறாங்க, ஓட்டு மேய்ஞ்சிருக்கிறாங்க. இந்த ஓட்டுக்கு கீழே நம்ம ஊரில் பூ ஓடுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஓடுங்க, ரெண்டு லேயர் வரும்போது மேலே இருக்கிற ஹீட்டு மேலே இருக்கிற குளிர் அவ்வளோ சீக்கிரம் கீழே வராதுங்க. வீடு ஜம்முன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து கட்டும்போது தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டை கட்டி முடிக்க முடியுமுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி
லைக் பண்ணுவீங்க. மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.